ஹாய் கைஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் வந்து பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின். எப்படி கொஷின் கேட்பாங்க, எந்தெந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் விலா வரையாக வந்து பேச போகிறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் வீடியோவில். பார்த்து முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானோ ஆலன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறக்காமல் பண்ணிவிடுங்க. இன்னும் ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன சாப்டர் வந்து படிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? Chapter 2, Human Reproduction. Chapter 4, Principle of Inheritance and Variation. And Chapter 5, Molecular Genetics. Chapter 9, Application of Biotechnology. Chapter 11, Biodiversity and its Conversion. Chapter 12, Environmental Issue. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா most important chapters. இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே படிச்சுருங்க. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா, கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. டென்த்தும் சரி, லெவன்த்தும் சரி, டயக்ராம் கொஷின்ஸ் வந்து எப்பயுமே வந்து எதிர்பார்க்குற கொஷின்ஸ். ஸோ டயக்ராம் கொஷினுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஸோ அதனால் வந்து டயக்ராம் கொஷின்ஸ் எல்லாம் ஸ்கிப்பே பண்ணாங்க. மேக் கன்ஃபார்ம் ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் டயக்ராம் கொஷின் இருக்கும். அது என்ன டயக்ராம் கொஷின் வந்து கெஸ்ஸிங் வரல. இன்கேஸ் வந்து அதை பற்றி ஏதாவது கெஸ்ஸிங் கிடச்சிதுன்னா நான் பின்னாடி வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் இருக்குங்க. அந்த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து மறக்காமல் படிச்சிருங்க. மொத்த நம்பருக்கு வந்து 7 சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன், முக்கியமான கொஷின்ஸுங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மொத்தம் வந்து 6 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருந்திருக்கு டோட்டலாக. ஸோ அது எல்லாத்தையுமே படிச்சுருங்க. இந்த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் அண்ட் டயக்ராம் கொஷின், மூணு கொஷின் இப்போயே உங்கள் கையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ். அண்ட் டயக்ராம் கொஷின் அண்ட் சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து 5 மார்க் வரலாம். ஸோ 5 மார்க் வந்து எப்படிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஸோ அதுக்கான உங்களுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசன் ஒரு பாருங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு 3 லெசன் ஒரு பாருங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நடுவில் ஒரு 3 லெசன் பாருங்கள். இந்த 3 செட் ஆஃப் பேர்லேருந்து தான் கொஷின் வந்து எப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து எப்படின்னா எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேரில் எந்தெந்த கொஷின், அதாவது ஃபஸ்ட்டு 3 லெசனில் என்னென்ன கொஷின் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெர்மிட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நம்ம ஊஜெனிசிஸ் வந்து டீச் பண்ணி போட்டிருக்கோம். ஸ்பெர்மிட்டோஜெனிசிஸ் உங்களுக்கு தெரியும். நான் ஏன் ஊஜெனிசிஸ் நடத்தினேன்னா அதுக்கு இதான் மெயின் காரணம். ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸ்பெர்மிட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ். அதுக்கடுத்த மெத்தட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மோட டயக்ராமும் ஓவோமோட டயக்ராமும் வரைஞ்சி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து 5 மார்க். ஸோ இது ரெண்டுமே ஒரு செட் ஆஃப் பேருங்க. இதுலேருந்து மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் லெசன் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த 4 கொஷினும் படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் பப்ளிக்கில் 1 கொஷின் அட்டன் பண்ணலாம். அந்த செகண்ட் லெசன் மட்டும் என்னால் கேரண்டியாக வந்து சொல்ல முடியாது. அடுத்து வந்து எந்த லெசன் கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இருக்க அந்த 10th lesson, 11th lesson, 12th lesson தான். 3 லெசன்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் வந்துடும். ஐ திங்க் சாயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுருந்துருப்பீங்க, பயோ காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு சொல்லி நம்ம படிச்சுருந்துருப்பீங்க. ஸோ அந்த கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்றது செகண்ட் ரவுண்ட் வரும்போது நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரியேட்டிவ் கொஷின் அந்த மாதிரிலாம் நிறையா படிக்கலாங்க. நான் வந்து 1-2-3 க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து பேக் தனியாக க்ரியேட்டிவ் கொஷின் ஒரு வீடியோ வரும், அதில் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன உங்களுக்கு இன்னும் இருக்கும்? அதே மாதிரி வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 10th எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஷின்ஸ், நம்ம 10th எழுதும்போது அதாவது அப்போ வந்து 12th பேட்ச் வரைக்குமே கொஷின்ஸ் வந்து சயின்ஸில் எப்படி கேட்டுருந்தாங்கன்னா, அதாவது அவங்களுக்கு வந்து பயோசாலஜி பயோபாட்னி அப்படி கேட்டுருந்தாங்கன்னா க்ரியேட்டிவாக கேட்டுட்டு இருந்தாங்க. புக் பேக்கு கொஷின் ஆன்சரை வச்சுட்டு அதை வந்து க்ரியேட்டிவாக கேட்டுருந்தீங்க. நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா 10th பப்ளிக் எக்ஸாமில் வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்வெட்னஸ் ஏற்படும், அதனால யூரின் லெவல் வந்து நம்ம போகிறது வந்து கம்மியாகும், அது வந்து ஏன் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லி 10th ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக கொஷின், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுனால எனக்கு அது வந்து பிரெயினில் அப்படி நின்றுட்டு இருந்து அதை நான் அப்படியே வந்து சொல்லிட்டேன், 10th கொஷின் அது. ஸோ அது வரைக்குமே அந்த மாதிரி இல்லாமல் அது வரைக்கும் நம்மளுக்கு மட்டும் அந்த 10th வந்து கேட்கலங்க, 11th 12th சரி எல்லாத்துக்குமே வந்து அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ சரி 11th வந்து எக்ஸாம் அப்படி இல்லைல்ல, அது வரைக்குமே அப்படி தாங்க கொஷின் எடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் தட் 2018, 2019, 2020 பப்ளிக் எக்ஸாம், அதாவது 11th புதுபுக்கு கொண்டு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ஈஸியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னா இந்த 2 இயர் 2019 and 2020 கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் படித்தாலே போதும் 2020 2021 வந்து நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். எப்படிப்பா இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதுக்கெல்லாம் வந்து கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அண்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் வந்து ஏன்ட்ட வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது, நான் அது வந்து செல் பண்ணிகிட்டு இருக்கேன், அது வந்து உங்களுக்கு இந்நேரத்தில் வந்து டிஸ்பிளேலேருந்து அந்த ஆட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான எல்லா ஆர்டருமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து வேறு ஊரில் இருக்கா அப்படின்னா எப்படிப்பா வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கொரியர் சர்வீஸும் சேர்த்து தாங்க உங்களுக்கு சார்ஜ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து நான் இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வந்து சொல்லிட்டேன், எப்படிலாம் வந்து 5 மார்க் எடுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின் தான் வந்து கேட்பாங்க. அந்த ரிப்பீட்டட் கொஷின் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரிப்பீட்டட் கொஷின் வந்து தனியாகவே என்கிட்ட ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட வந்து அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ காத்திருக்கு, அதனால் பார்க்க மறக்காமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.